ஏதோ இந்த தடவை 5000 ரூபாயோட போச்சு. இனிமே பெரிய எடுத்து வரதுல தலையிட்ட 10000 ரூபாய் பழுத்துடும். தெரியுதா? ஜாக்கிரதை. பாய், எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு நான் பதிலுக்கு எப்படி? அதப்பா நான் ஜெயில பூந்துக்கிறேன், நீ வந்து பயிலடு. கே பாத்து பதிலுக்கு எது பார்த்தா நான் செஞ்ச தோஸ்திக்கு தோஸ்தி சீப்பா எட போட்டியா? சாரி பாய், தப்பா எடுத்துக்க. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாத விட. அப்படியே இந்த தோஸ்துக்கு என்ன பண்ணுன்னு நினைச்சா என்ன சினிமால சேர்த்து விட. ஆனா எனக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வராது. அதுக்காக நடிக்க சொல்லிட்டாதே, சம்பளத்தை அவனா குறைச்சிக்கலாம். என்ன அநியாயமா? நீயா 20 வருஷமா குடிக்கிறேன், திடீர்னு அநியாயம்னா எப்படி? இத பாருங்க. மெக்டவல் பிராண்டு. ஆமா, இதுக்கு நமக்கு என்ன பெரிய வித்தியாசம்? இப்படி திருப்புங்க. திருப்புனா கொட்டிடும் இந்த கைய. ஓஹோ, இந்த கையா? தேவை தேவையா? அது அக்கிரமமா இருக்குண்ணே. குழந்தைய பார்த்துக்க, பொம்பளை வேணுமா? ஏன் இப்போ பொம்பளை தானே பார்த்துக்க வேண்டி தானே? கிளப்புக்கு போனோம், டென்னிஸ் விளையாடணும், பிராமண பெண்ணாக இருத்தல் அவசியம். ஏன் இவ பாப்பாத்தி தானே பார்த்துக்க வேண்டி தானே? வேற எவ்வளோ ஒருத்தக்கிட்ட குழந்தைய கொண்டு போய் கொடுத்தா எப்படி சரியா பாத்துக்குவா? வயிறு எரியுதுண்ணே. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? கப்புன்னு ஒரு கோட்டை அடி. இன்னும் வயிறு எரியவா? சும்மா இருக்க. இதுதான் உதாரண போட்டோ. உன் பொண்டாடி போட்டோ? போட்டோக்குள்ள ஒரு போட்டோ இருக்க பார்க்க மாட்டீங்களா? ஐயா, செவுத்துல ஒரு போட்டோ இருக்க பாருங்க. அட அசர், உன் பொண்டாடி பேர் இருக்கு? என் பொண்டாட்டியோட அம்மா எனக்கு மாமியார். இந்த மாதிரி நான் இருக்கணும்? யோ, உனக்கு மாமியார் வேஷம் போட்டு என்ன மாமியார் வீட்டுல தள்ள பாக்குறியா? அதனாலதான் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதுக்கு வீட்லயே எடுத்துக்கலாமே, மேக்கப் போட்டுக்கு வந்த. என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு? எனக்கு தெரியுமே. அது தெரியட்டா, பரப்புவேன். எது இது? என்ன விளையாட்டா? 20000 ரூபாய் விட்டு அப்படியே விஷயம் தப்பிக்கிறேன். என்னன்னு இது அநியாயமா இருக்கு? 4000 ரூபாய் வேணும்னு கேட்டீங்க, என் மோட்டர் சைக்கிளை வித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். புடி யாரையா 4000க்கு விக்க சொன்னது? 20000க்குள்ளே மோட்டர் பைக் வித்துறக்கணும். அந்த மோட்டர் பைக்கை 20000 ரூபாய். சரி, நீங்களே 20000 ரூபாய்க்கு வாங்கி. உன் மோட்டர் பைக்கா? இந்த 4000த்தை அட்வான்ஸா வச்சுக்கிறேன், மிச்சத்தை அப்புறமா பரட்டி கொடு. இது ரொம்ப அநியாயம். என்ன இதை விட அநியாயமா? சரி சரி, நான் மாணகி ஜம்மா வீட்டுக்கு, ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வந்தேன். இதுல இருந்து எடுத்தியா? இதை வேற அடிக்கணுமா? இந்த வாடை போதாதா? நான் ஃபோன் போட்டுட்டு வந்துடுறேன். மார்வெடுத்துல வர போறேன்னு சொல்ல போறியா? அண்ணே, நீங்கள் எதுக்கும் இதை குடிச்சிக்கிட்டே இருங்க, அப்போ தான் தெளிவாக இருப்பீங்க. ஆஹா, அடிக்கடி இப்படி புத்தி சொல்லி அவன் கொடுத்தான்னா மேக்கப்பும் போடலாம். ஹலோ, ஒன் மினிட். ஹலோ, நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன, நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துக்க ஒரு மாமி வேணும்னு விளம்பரப்படுத்திருந்தீங்களே? ஆமாம், அதுக்கு என்ன? அதை நான் வாசித்தேன். அப்படியா? கொஞ்சம் இருங்க. ஏண்டா, நாளைக்கு இந்த வேலைக்காரியெல்லாம் எத்தனை மணிக்கு இன்டர்வியூ வர சொன்னோம்? வேலைக்காரி இன்டர்வியூ மாவா? யார்? சரி, எத்தனை மணிக்கிட்ட வர சொன்னோம்? 11:00 மார்னிங். அப்படி சொல்லு. ஹலோ, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு காலத்தால் கரெக்டாக 11 மணிக்கு எங்கள் காத்துக்கு இன்டர்வியூக்கு வந்துடுங்க. உங்கள் பேர்?
அத சொன்னே நடுத்தர வயது பிராமண மாமி பேரை கேட்டல அது பல்லவன் பஸ் போறது அந்த சத்தத்துல நீங்க சொல்றது கேட்கல பிக்கா இன்னொன்று என்ன என்ன சொல்றேன் டெலிபோன் பூத்ல இருந்து பேசுறேன் என் பேரு அவ்வை சண்முகம் அவ்வை சண்முகம் ஆம்பளை பேருனா முகி சண்முகி அவ்வை சண்முகி அது என்ன கி வால்மீகி இல்லையா இது சுவர்ணமுகி இல்லையா அந்த மாதிரி சண்முகி அது என்ன அவ்வை பழைய பேரு அவ்வைங்கிறது வந்து எங்க ஆத்துக்கு வம்சாவளியா வர்ற பட்ட பேரு அதெல்லாம் தமிழ்ல பாண்டித்யம் ஊவேசா கிட்ட குருகுலம் தாத்தா கிவாஜெல்லாம் வேண்டப்பட்டவா வந்துன்னே சொல்லலாம் சரி இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு காலம்பரம் வந்துருங்க ஐயோ அவளுக்கு நேர்ந்து போவே ஏய்யா குனிங்க குனிங்க அழுகுற உசுரா போச்சு தானே போச்சு விடு எடு முக்கியமான விஷயம் என்ன இந்த மேக்கப் 5 மணி நேரம் தான் நிக்கும் கிழிஞ்சது போங்க அதான் நானும் சொல்றேன் அதுக்கு அப்புறம் மேக்கப் கிழிஞ்சிரும் ஏன்டா பெர்மனன்ட்டா இருக்கிறதுக்கு நான் என்ன பச்சையா குத்தி விடுறேன் ஒழுங்கா மரியாதையா 5 மணி திரும்பிரு இல்ல சண்முகி பாண்டிமுகி ஆயிடும் காட்டாதலைய அப்படி இன்னும் ஓகே என்னடி பண்ணு
என்ன பண்ணேன? ராக்கெட் ஊட்ட மாமா. ராக்கெட் ஊட்டியா? ராக்கெட்ட வயர்ல உடனே வயித்துக்குள்ள ஊட்டுக்கப்படாது. இங்க காமி காமி. ராக்கெட் காயமே பெட்டர். என்னடா சொல்ற? இல்ல ராசியான டாக்டர்னு சொன்னேன். ஆமா நன்னா திரும்பிடி பாக்கட்டும். ஒண்ணுமே இல்ல அப்படி சீரியஸா? பரவாயில்ல. ரொம்ப சீரியஸா போயிருக்கோம். தீப்புண்ணுக்கு தண்ணியில நனைக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். அப்படியா? குழந்தைய பாத்துக்க ஆள் அப்பாயின் பண்ணிட்டேடா. ரைட் சாய்ஸ். அப்ப இவளை அப்பாயின் பண்ணலாங்கறியா? இன்னும் பண்ணலையா? அது உங்க இஷ்டம். ஏன்னா இதுக்கு ஃபீஸ் கேட்க போறியா? கேட்க போறேனே. என் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்துருடி. என்ன என் பையனுக்கு என்னடி குறைச்சல்? சாட்சாத் என் மாதிரியா இருப்பான். வெயிட்ல கூட வர மாமா பாத்துக்கமா. சொல்லுடி. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுடி. நோ மென்ஷன் மாமா. வரேன் மாமி. ஆமா உன் பேர் என்னன்னு சொன்ன? அவ்வை ஷண்முகி. சரி இந்த ஷண்முகிய நம்ம குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அப்பாயின் போடு. சரி. இந்த சம்பள விஷயம் எல்லாம் சேர்த்து குட்டியே பேசிக்கோ. குழந்தையை காப்பாத்துறதுக்குனே நீங்க வந்த மாதிரி ஆயிடுத்து. நீங்க சொன்னாலும் சொல்லுங்க. நீ சொல்லலாம். நீ சொன்னாலும் சொல்லலனால குழந்தைக்காக தான் வந்தேன். குழந்தைய பாத்துக்கிட்டு தான் வந்தேன். அதான் செஞ்சு பெரியவா சொல்லுவா தெய்வம் நேர்ல வராது மாறு வேஷத்துல தான் வரும்னு. உங்க ரூ மாமி மாமின்னு கூப்பிட முடியும். அப்படியும் கூப்பிடலாம். இது உங்க அண்ணே நினைச்சுக்கோங்க. இங்கே தங்கிடுங்க. இல்ல அஞ்சு மணிக்கு ஆத்துக்கு போயிடணும். மேக்கப் மேக்கப் அதாவது இப்போ ஆத்துக்கு போறேன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் செஞ்சு மேக்கப் பண்ணணுமே. சரி பரவாயில்ல. ஆனா குழந்தைய உங்க குழந்தையவே நினைச்சுக்கோங்க. அவளை பெட்ரூம் கழிச்சு போங்க. நான் போய் மருந்து வாங்கிடுறேன். சாரி பெட்ரூம் நேரா போய் லெஃப்ட்ல போகணும். வாஸ்துப்படி லெஃப்ட்ல தான் இருக்கணும். உங்க ஆத்துல எப்படி? கரெக்ட் அங்கதான் இருக்கு. பஞ்சாயத்துக்குழக்கமான தீர்ப்பு தானே. கெடுத்த இவனே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லன்னா பஞ்சாயத்துக்கு 2000 ரூபாய் அபராதம் கட்டணும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க. சரிதானே? சரிதாங்க. அமிர்தே என்னங்க இதையும் கெடுத்தவளுக்கு கட்டி வைப்பீங்களா? அப்ப ஒருத்தி கல்யாணம் பண்ணணும்னா அவளை கெடுத்துட்டா போதுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. தயவு செய்து கேக்குறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க. பாட்டி என்னன்னு என்ன தீர்ப்பு சொன்னீங்க? பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும் சொல்லிட்டேன். மைனர் குஞ்சுமணி நீ என்ன சொல்ற இந்த ரேப்ப பத்தி? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே? அப்ப நீங்க தான் அவளை ரேப் பண்ணீங்க. ஆமா. பஞ்சாயத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. கட்டலன்னா 2000 அபராதம் கட்டினா போதும் சொல்லிட்டாங்கல்ல. ஓஹோ இப்ப ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா உட்டாக்க தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சுனா ஊரே நடுங்குது. மைனர் குஞ்சு பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா? என் தீர்ப்புல தலையிடாதரா மிஸ்டர் சோத்தப்பன். சாத்தப்பன் ஏதோ ஒண்ணு பொதுமக்களே சொல்லிருக்காங்க. என் தீர்ப்புக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க.
பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்க, நம்ம கூட சேர்ந்துக்கிறியா? நான் வில்லனாவே இருக்க விரும்புறேன். மைனர் குஞ்சு, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி. என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னனே, தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புகள் குறையும். என்ன பேரண்டி, அதுக்குள்ள இருட்டி போச்சு. உனக்கெல்லாம் ஈரோடு கிளாரிட்டி ஆப்டிகல்ஸ்ல கண்ணாடி வாங்கி கொடுத்தா பாரு, என்ன சொல்லணும் இப்ப தெரியுதா? சரி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஒரு பாட்டு பாடு. மாடு ரெண்டு மதிர வெள்ள மணியே ரெண்டு திருநெல்வேலி. ரொம்ப அவசியம் எனக்கு, நான் சொல்ற தமிழ் பாட்ட பாடு. காதல் பெசாசே, காதல் பெசாசே, ஏ தோ சௌக்கியம் பர்பாகில்லை. பாடு. அம்மா, இதான் தமிழ் பாட்டா? இதுதான் தமிழ் பாட்டு, பாடு. ஓடாங்கோ ஓடாங்கோ ஓடாங்கோ. ஆஹா, அட்வான்ஸா போயிரிய பாட்டி. அடாடா, உன் பாட்டுக்கே யாரோ எதிர்பார்த்து பாடுறாங்க, யாருன்னு பாக்கலாம் வா. வந்து சேர்ந்ததேடி தாய்ப்பாலு குடிக்க தலையலி, கள்ளி பழனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. அடுத்து ஒரு ஜென்ம வந்து அனாகனி பிறந்த பூமியில இறங்கிடக்கே போய் வாடி அன்னக்கு. கட்டையில போறவள கள்ளிப்பால் கொடுத்த ஏடி, கேப்ப கள்ளி திங்க போற சென்ட்ரல் ஜெயில் உள்ளதேடி. உனக்கு கருத்தமாவில இருந்தே இதே வேலையா போச்சு, குழந்தைக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி குடுக்கறியா? கள்ளிப்பால் வச்சு கொல்ல போறேன். சொல்லு, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறேன். ஐயா, ஏய் டாடி, இதுக்கெல்லாம் நீங்க தான் உடந்தையா? ஆமா, பொம்பளை குழந்தைய பிறந்தா கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதா இந்த மண்ணோட தர்மம். அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் சீர் செலுத்தி செய்யறதுக்குள்ள சீனு போயிடும். வாட. ஓஹோ, பெண் குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு இந்திரா காந்தி, அன்னை தெரசா, கிரண் பேடி, ஏன் நம்ம பிரதமர் வாஜ்பாயே காலில் விழுந்து கும்பிட்டாரே மாதிரி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி பெண்மணிகள்லாம் கிடைச்சிருப்பாங்களா? அவ்வளவு ஏன் விஜயசாந்தி ஐபிஎஸ் கிடைச்சிருப்பாங்க? இல்லாட்டி அசிங்கமா போயிருக்கும். கள்ளிப்பால் தானே, அந்த குழந்தைக்கு தாராளமா கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா? தாராளமா கொடு. யார் அந்த குழந்தை? எத்தனை மாசம்? ஜஸ்ட் 720 மாசம். ஏய், அப்படின்னா அது அறுவை கைவிட? அதேதான், அது இதுதான். தம்பி, நீங்க பேசாம அமெரிக்கா போயிருங்க, எங்க நாட்டு அமைதி தீர்ப்பு சொல்ல விடுங்க. நீ யார் ஆயிடுபடி, என்ன சொல்றதுக்கு? அனாவசியமா இந்த கட்ட வேரல இந்த இடத்துக்கு வர வச்சிடாத, அப்புறம் சவுண்டு வரும். அது எப்படி அங்க வரும்? இதோ வந்துருச்சுப்பா. சவுண்டு வரலையா? இப்ப வரும் பா. என் வீட்டுக்குள்ள இல்லடா, இந்த ஊருக்குள்ளே உன சேர்க்க கூடாது, இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. போடா, என் பேரை எங்க போனாலும் பிடிச்சுக்கிறேன். ஓடி கேள்வி. இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ், தீர்ப்பு சொல்லிட்டு போறாரு. கூட போறதெல்லாம் அட்டானி ஜெனரல்ஸ். என்ன பாட்டி? ஏப்பா, நிஜமாவே கள்ளிப்பால் கொடுத்து கொள்ள பாத்தியா? நீ வேற பாட்டி, இது கள்ளிப்பால் இல்ல, உடம்புக்கு தெம்பும் உற்சாகமும் தரக்கூடிய கள்ளுப்பால் அச்சுப்பார். பாட்டிங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஸ்கிப்பிங். இங்க ஒரு தடவை குதி. என்ன சிப்பிங் கிப்பிங்? அப்பன் மானு சண்டை ஒடிச்சு நீ ரோட்ல நிப்பாட்டிட்டீங்க. என்ன பாட்டி, உன் பாடிக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்து உனக்கும் மாதவனுக்கு ஒரு காம்பினேஷன் விடலான்னு பார்த்தா உடமாட்டேங்க பாட்டி. அதனால அங்க ஒரே கூட்டமா இருக்குது. ஆமா, அங்க போய் பார்க்கணுமா? ஏதாவது கூட்டமா இருந்ததுன்னா உள்ள எட்டி பார்க்கணும், அதான் நம்ம கல்ச்சர். வா போ, வா போ. திடீர் சாமி உனக்கு எல்லா நன்மையும் செய்யட்டும், போ. என்ன டாடி, காவிரி பிரச்சனைக்கே தீர்ப்பு சொல்ற ரேஞ்சில உட்கார்ந்து இருக்கீங்க? இளாய், நான் உனக்கு அப்பனும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. போடா. இந்த டவுட் எனக்கே ரொம்ப நாளா இருக்குது. கலர் காம்பினேஷனே உதைக்குதே. ஏன் பாட்டி, நம்ம ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது? அதனே சும்மா இருப்பா, இதனால கலப்பா. என்ன இது,
பூசாரி நான் சொல்றேன் சொல்லு. தம்பி நேத்து ராத்திரி என் கனவுல இந்த திடீர் சாமி வந்துச்சு. நான் எந்த மாதிரியும் சாந்தவன் இல்ல. திடீர்னு இந்த இடத்துல சாமியா தோணுவேன். என்னை சுத்தி 4 ஏக்கர் வளைச்சு போட்டு கோயில் கட்டி பொதுமக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி சாராயம் காய்ச்சி கிணா வெட்டி சாமி கும்பிடுன்னு சொல்லிச்சு. எல்லா வசூலும் என்னையே பாத்துக்க சொல்லிச்சு தம்பி. அது எப்படிரா பொதுமக்கள் போற பாதையில திடீர் சாமியா? அதுக்கு 4 ஏக்கர்ல கோயிலா? அதுக்குள்ள குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் வருது, அதை என்ன பண்ண போற? கேட்டேனே பள்ளிக்கூடத்தை இடிக்க சொல்லிச்சு, பச வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல செஞ்சா தெய்வகுத்தம் வந்துடும், பாத்துக்குங்க. தெய்வகுத்தம்னா பள்ளிக்கூடத்தை இடிச்சு இடிதான். சாமி பள்ளிக்கூடத்தை இடிக்கிறேன்னு சொல்றிய, நீ நல்லா இருப்பிய. அப்படியே பாட்டி பாடி டென்ஷன் ஆகாத, அடங்கு அடங்கு. இதுக்கு நாட்டாம என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு? என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏண்டாடி பரம்பரை பரம்பரையா நாம வச்சிருந்த சொம்பு காணாம போயிடுச்சு. சொம்பு இல்லாம எந்த நாட்டாமையும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஓஹோ, காணாம போன சொம்பு திடீர் சாமி, இது ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒரே தீர்ப்பு சொல்லட்டுமா? மிஸ்டர் ஊத்தாப்பன் சாத்தப்பண்டா, ஏதோ ஒண்ணு. இப்ப நான் சொல்ற தீர்ப்ப பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தள்ளி கேக்க. நாட்டாம சொம்ப திருடி அதையே திடீர் சாமி ஆக்கிருக்கியா? நியாயமா என் பொழப்ப கெடுத்துட்டேப்பா. சேச்சே, கவர்மெண்ட் ஊனமுற்றவங்களுக்கு கொடுக்கற உதவித்தொகை இந்த வருஷம் உனக்கும் கிடைக்க போகுது. எப்படி? இந்தா இப்படித்தான். குழந்தைங்க கல்வியை கெடுக்கிற எந்த விஷயத்தையும் சூப்பர் சுப்பு அனுமதிக்கவே மாட்டான். என்ன மச்சான்? மச்சகால என்ன குத்து மதிப்பா வடை 2 ரூபான்னு போட்டுருக்கற? இந்த வடை அவன் வாங்கிட்டு போறதே பெரிய விஷயம். அட பாவி, சின்ன வடை தான் 2 ரூபா, பெரிய வடை நமக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, சிறுசு பெருசுன் போட்டு போதுமா? சரி, வாங்கின கடனுக்கு வட்டியை கட்டிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்க, ஏற்கனவே நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மச்சான், என்னைய நம்பி இந்த கடையை ஒரு 6 மாசம் கொடு, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகி காட்டுற உனக்கு. கிழிச்ச, உங்க அக்கால நம்பித்தான் நான் கல்யாணம் பண்ணினேன், உன்ன நம்பித்தான் இந்த கடையை விட்டு இருக்கிறேன். குத்து மதிப்பா அள்ளி போட்டியே, எடை சரியா இருக்குமா? வீட்டுல போய் நிறுத்து பாரு. 100 கிராம் குறைஞ்ச செருப்பு கொண்டாடி நேத்தனைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. போமா, வெளியில அவன் 2 ரூபாய் 2.5 ரூபாய்க்கு விக்கிறான். நம்ம 1.5 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கேள்வி மேல கேள்வி. ஏதோ கிரிக்கி மாதிரி ஒரு மச்சான் கிடைச்சா டீ கடைக்கல திருட்டு தரமா ஒரு மளிகை கடை ஓடிக்கிட்டு இருக்கு, அதையும் கெடுத்துருவாங்க. மச்சக்கால ஒரு 200 கிராம் டீத்தூள் கொடு. டீத்தூளா? காசு கொண்டா, இந்த 200 கிராம் இருக்கு. உள்ள 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 நான் சொல்லும்போது போ, முடிக்க முடிக்க. என்ன அக்கிரமம்? கல்யாணத்துக்கு பொண்ண கொடுத்தா திருப்பியா கேக்குறோம், கை மாத்தா கொடுத்த கடனை திருப்பி கேக்குறான். ஐயா மச்சான், கடன் கொடுத்தேன்னு கேக்கத்தான் ஜீவா. சரி, ஜீனியும் டீத்தூளும் காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடு. என்னது, ஜீனியும் டீத்தூளும் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வியாபாரம் ஓகோ நடந்திருக்குது, அப்ப பாலும் காலியா இருக்கணுமே. டேய், பால் மட்டும் அப்படியே இருக்குது, சர்க்கரையும் டீத்தூளும் எப்படா காலி ஆச்சு? மச்சான், சர்க்கரையை வெறும் மனுஷங்க மட்டும் சாப்பிட கிடையாது, எத்தனை லட்சம் ஈ இருக்கு, எத்தனை லட்சம் எறும்பு இருக்கு, ஒவ்வொன்னு ஒரு வாய் வச்சுனா உன் சர்க்கரை எல்லாம் எந்த மூளைக்கு? சரி, ஜீனியே எறும்பு இழுத்துக்கிட்டு போச்சு, டீத்தூள் என்னடா ஆச்சு? டீத்தூள கரப்பாம்பூச்சி சாப்பிடும். முழு மூதேவி கரப்பாம்பூச்சி சாக்கடையில இருக்கும், சாயா கடைக்கு எப்படா வந்துச்சு? போமா, நில்லுமா. சொம்புல என்னடா தம்டி? ஏண்டா டீங்கிற சொம்புல ஆவிய காணுமே. ஆவிய சொம்புல பிடிச்சு வைக்கிறதுக்கு அவன் என்ன மந்திரவாதியா? கேணத்தனமா பார்த்தா மச்சா, நீ போமா. நில்லுமா, அந்த சொம்பு எப்படி கூடு கூடு.
பொட்டலம் ஏண்டா எந்த ஊர்ல டீ எப்படி பொட்டலம் கட்டி கொடுக்கறாங்க ஊர்ல தோசை மாவு பொட்டலம் போட்டு வைக்கிறாங்க அந்த ஸ்டைல் தான் அது சரி அடி பொட்டலம் என்ன கட்டி கட்டியா இருக்குது அது வந்து ஹீட்ல சக்கர கட்டி ஆகுது குளூர்ல டீ தூள் கட்டி ஆகுது அப்படியே பாக்குறேன் அப்படி இல்ல உன் உடம்பு பூரா கட்டி கட்டியே ஆயிடும் ஏண்டா அயோக்கிய பயல எத்தனை நாளா இந்த கேப் மாதிரி தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ ஒரு மூணு மாசமா தான் நெஞ்சு என்ன புடிச்சுக்கிட்டு இருக்கு தோராயமா இல்ல எவ்வளவு வச்சிருக்கிற அதை எண்ணி பார்த்தா தான் தெரியும் ஏண்டா இது வரைக்கும் எவ்வளவு தேத்தி இருப்ப ஒரு நாளைக்கு 200 ரூபா மணி கணக்கு போட்டுக்க ஒரு நாளைக்கு 200னா மூணு மாசத்துக்கு என்ன ஆச்சு அடப்பாவி எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா மரியாதையா வெளியே போயிடு போகல லேபர் மேல கை வச்ச லேபர் கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டி இருக்கும் போடான்னு டீசெண்டா சொல்லு போறேன் ஆனா நாளைக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறேன் இது வரைக்கும் நீ என் பின்னால காமிச்சதே போதும் போட அப்ப பணத்தை பணம் போச்சு பணம் போச்சு அட பணம் போனா போகுது மச்சான் தானையா நாளைக்கு டீய போட்டு சம்பாதிச்சுக்கலாம் போட்டா சம்பாதிக்கலாம் ஆனா எனக்கு டீ போட தெரியாது இதெல்லாம் ஒரு கடை ஒரு வடை கவிட்டு போலாம் அடே கவிட்டு போலாம் அண்ணே ஒரு ஆறு டீ விடுங்க ஒரு ஒரு போட்டு தருவாரு மணி என்ன கொஞ்சம் அப்படி வரீங்களா இது வந்தேனே ஆமா பால்ல டீ தூள போடணுமா இல்ல டீ தூள்ல பாலை போடணுமா கடைக்கார நீங்க இதை போய் என்கிட்ட கேட்கலாமா ஏதோ ஒண்ணு தூக்கி எதிரியாவது போட்டு முதல்ல ஒரு ஆறு டீ கொடுங்கண்ணே எந்த கன்றாவியா இருந்தாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க எனக்கு என்ன போட்டு தரேன் ஓடியா 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 டம்டி டம்டி குண்டி அண்ணே டீ சூப்பர் சூப்பரா இருக்கா பரவாயில்லைங்கிறீங்களா அப்ப இனிமே வியாபாரம் சூடு பிடிச்சிடும் சொல்லுங்க ஓடியா 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 டம்டி உண்மையான ஒரு டீ அண்ணே ஒரு வடை கொடுங்க கும்டி ஜம்டி டம்டி ஐயா அந்த கடையில் சாப்பிட்டா 2 ரூபா நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா அது போக புது கிளாஸ் ஈசந்திரம் நீங்க டீய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம் ஓடியா 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 தம்டி கும்டி ஜம்டி ஊட்டி டீ உலக டீ ஒரிஜினல் டீ அன்பு உள்ளங்களே நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ஆள்கிட்ட இருக்க பூரா எச்சு கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கன்னா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தர்றேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் காச நோய் யானைக்காலு ஜல மண்டலி உடம்பெல்லாம் படர் தாமரை நீரழிவு அதை மீறி சாப்பிட்டீங்கன்னா வாயில சிறங்க வந்து நாய் நக்கும் ஓடியா 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 ஜம்டி கும்டி ஜம்டி ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போற டீ சார் வாங்க சார் ஓடியாங்க சார் ஓடியாங்க சார் ஒரு ஆறு டீ விடுங்க ஆறு டீ வேணுமா சார் ஆறு டீ இந்தாங்க மிச்சம் 1 ரூபாய் பிடிங்க சாமி இந்த டீ ஆரோக்கியமான டீ அற்புதமான டீ அமெரிக்கா ஜான்ஸ் புசு சாப்பிட்ற டீ அல்லு 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 ஓடியா 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 அங்க பாருங்க சார் மச்சான வர்றாரு பாருங்க சார் வாங்க வாங்க அல்லு அக்குடி என்ன என்ன முறப்பு எப்படி சிரிப்பு நானு நீ புறம்போக்க ஏண்டா ஏன் கடைக்கு போட்டியா நீ சைக்கிள்ல டீயை வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா அது மட்டும் இல்லடி உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை என வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் முதலாளி ஆகி உன்னை எச்சு கிளாஸ் கழுவ வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ தூங்கவே போறது இல்லடா எப்படி எப்படி ஏன் கடை கிளாஸ்ல டீய குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா நக்கும் நக்கும் என்ன கன்றாவி இதுவா இது ஈசந்துரம் அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கசக்கி எரிஞ்சிடலாம் அப்படியே அப்படின்னா இதே மாதிரி உங்க அக்காவை கசக்கி தூக்கி எரிஞ்சிடுறேன் என்னடா நொச்சம் அதுக்கப்புறம் உன் சைக்கிள் இந்த டப்பா இருக்காது உன் அக்கா தான் பின்னால உட்கார்ந்து இருப்பா தள்ளிக்கிட்டே நீ ஊர் பக்கம் போயிடுற என்னடா உன் முகரக்கட்டுக்கு கேப் வேறைய வைக்கிறேன்டா ஆப்பு ஆஹா இவ்வளவு வந்துட்டு அக்கா கூட அனுப்புறேன்றானே கொஞ்ச நாளைக்கு இவனை விட்டு பிடிப்பா இல்லைன்னா எங்க அக்கா வனதி ஆக்கிடுவான் வேற ஏரியாவுக்கு போயிட வேண்டியதா யோ பாத்துக்க வேண்டிய தம்டி கும்டி தம்டி கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் தம்டி கும்டி தம்டி கும்டி ஜம்டி பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் பாலேஸ் கப்பைஸ் கோனாய்ஸ் ஐயா நம்ம தம்டி சாப்பிட்டீங்க கண்ணு பளிர் தெரியும் காது கண்ணீர் கேக்கும் நாடி நரம்பெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்கும் இந்த ஐஸ் சாப்பிட்டா உடம்பு கூல் ஆகும் மூளை சூடு தலையும் ஐயா நம்ம தம்டில கபம் பித்தம் வாதத்தை போக்கக்கூடிய மூலிகை மருந்து கலந்திருக்கு
இதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிச்சீங்கன்னா வியாதியெல்லாம் பட்டக்கு பட்டக்குன்னு போகும். ஐசாடா விக்கிற முட்டை ஐயாவே வச்சிருக்க ஐசு சாக்கடை தண்ணியில தயார் பண்ணது. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி ரத்த வேதி வந்து ரோட்ல அனாதியா செத்து கிடப்பீங்க தாய்மார்களே ஜாக்கிரதை. கொதிக்கிறதைய ஊத்தி உன் மொட்டத்தை தோல நான் உருக்கல இன்னைக்கு நிறுத்துங்கம்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இது ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சார்? நான் பாடி சிவனையும் டிவி சார், இவன் வந்து ஒம்புழுக்கிறான் சார். என்னையா இது அசிங்கமா சண்டை போட்டு? ஏற்கனவே நம்ம நாட்டுல காஷ்மீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, ஜாதி மதம் மொழி இன்னொன்னு ஆமாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அது பத்தாதா? இதுல வியாபாரிங்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்கய்யா போங்கய்யா, போய் புழைக்கிற வழியை பாருங்க. போங்க போங்க போங்கய்யா. ரொம்ப நன்றி சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க சொல்றதா நான் கேட்டுக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? கேன புள்ள பொண்ணு. என்னையா இது? நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கலாம்னு வந்தா எங்கிட்டே காசு கேக்குறீங்க? ₹2000 வேணும் உனக்கு? 2 பைசா கூட கிடையாது.